குருவாச்சரணம் திருப்புகழ் இசைமொழி பாட்டு புத்தகத்தில் பாட்டு நம்பர் 462 462 சாங் நம்பர். சிவமாதுடனே அனுபோகமதாய் அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடல். இந்த பாடலை ஆபோகி ராகத்தில் ஆதி தாளத்தில் குருஜி நமக்கு சொல்லி கொடுத்துருக்கார். திருவருணை திருவண்ணாமலை அருணகிரிநாதரின் பிறந்த க்ஷேத்திரம், அவருக்கு உபதேசம் கிட்டிய க்ஷேத்திரம், அவரை முருகப்பெருமான் வந்து ஆட்கொண்ட தலம் திருவண்ணாமலை. திருவண்ணாமலை பற்றி சொல்கிறதுனா எத்தனையோ சொல்லிட்டு போகலாம். இந்த திருவண்ணாமலை மலை, திருவண்ணாமலையில் பல சித்தர்களும் யோகிகளும் வாழ்கின்ற இடம் இந்த திருவண்ணாமலை. இந்த திருவண்ணாமலை பாடலில் சிவமாது உடனே அனுபோகமதாய் அப்படின்னு ஆரம்பித்து பாடுற இந்த பாட்டில் உயர்ந்து சிவாத்வைத்தத்தை பற்றி சொல்கிறார். சிவாத்தும ஞான விளக்கம் இந்த பாடலில் கிடைக்கிறது. சைவ சித்தாந்தத்தோட க்ரக்ஸ் அப்படின்னு சொல்லுவோமே, அதோட முக்கியமான கருத்து என்னவோ அதை ரொம்ப அழகாக ரெண்டு வரிகளில் அருணகிரிநாதர் சொல்கிறார். ஒரு ரூபமதாய், நீயும் நானும் வேற இல்லை, ஒரே ரூபமாக அந்த சாரூப நிலையில் நான் வரணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு, சிவயோகத்தை அனுபவிக்கிறதுக்கு அனுபோகி ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப அழகான சைவ சித்தாந்த கொள்கைகளை விவரமாக ரெண்டே வரியில் சொல்கிறார் அந்த அவ்வளவு அழகான பாடல் இது. இப்போ இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். சிவமாதுடனே அனுபோகமதாய் சிவஞான அமுதே பசியாரி திகழ்வோர் இருவோர் ஒரு ரூபமதாய் திசை லோகமெலாம் அனுபோகி. சிவமாதுடனே அனுபோகமதாய், சிவமாது அப்படின்னா சிவம் என்கிற உயர்ந்த தத்துவம், ஆனால் மாதுன்னு சொல்கிறார் அந்த இடத்துல சக்தி. விந்து நாதம் இரண்டும் ஒருங்கிய நிலையில் அந்த உயர்ந்த சிவம் கிடைக்கிறது. அந்த சிவம் என்கிற தத்துவத்தில் சிவமாதுடனே அனுபோகமதாய், அந்த போகத்தை அந்த பாக்கியத்தை அனுபவிக்கின்ற அந்த நிலையில் சிவஞான அமுதே பசியாரி, அதுதான் அமுதம், அது சிவஞானம் என்கிற அமுதம். சிவமும் சக்தியும் கலக்கின்ற சிவஞான புண்டரிக மலர் மாது மருவி கலவி அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லுவார். அந்த சிவமும் சக்தியும் ஐக்கியமாகின்ற அந்த உயர்ந்த சிவயோக நிலையில், அந்த சிவயோக நிலை என்கிற அமுதை நான் பருகி, அந்த சிவயோக அமுதை பருகுவதனால என்னுடைய பசி ஆறி, திகழ்வோடு இருவோர் ஒரு ரூபமதாய் திசை லோகமெலாம் அனுபோகி. திகழ்வோடு எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இருக்கு, வெளிப்படையாக எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கிற திகழ்வோடு இருவோர் ஒரு ரூபம் அதாய், ரெண்டு பேர் ஆனால் அது ஒரே வடிவமாக ஆகிறது, ஒரே வடிவமாக ஆக வேண்டும் அப்படின்னு கேட்குறார். முதல்ல சிவஞானத்தை நான் பசுபதி பாசம் என்கிற அந்த மூன்று விதமான நிலைகளில், இந்த பசுவானது பாசத்தை விட்டால் பதி என்கிற உயர்ந்த ஞானத்தை அடையும். அந்த பதி என்கிற உயர்ந்த ஞானத்தை அடைகிற போது அது சிவஞானம். அந்த சிவஞானம் என்கிற அமுதத்தை பசியார உண்டு. பசியாறுதல்னா இந்த இடத்துல எல்லா வேட்கைகளுமே தணிக்கப்படுகிறது. எல்லா விதமான கிரேவிங்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் வந்து தீர்ந்து போயிடும். உயர்ந்த சிவயோக நிலையில் இருக்கிற போது எந்த விதமான தேவைகளும் மனசில் இருக்காது, மன நிச்சலமாக ஆகிடும்.
அதனால்தான் வந்து பசி ஆறி அப்படிங்கிறார். பசினா எத்தனையோ விதமான பசிகள், வெறும் வயத்து பசி மாத்திரம் இல்லை. இந்த உடம்பின் பசிகள் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை கிடைப்பதற்காக கிடைக்கக்கூடியது அந்த சிவயோகம். அந்த சிவயோக நிலையில் இருந்தால் இந்த உடம்பின் எந்த விதமான வேட்கைகளும் எந்த விதமான தேவைகளும் இருக்காது. அதனால தான் சொல்கிறார் முதல் வரியில் சொல்கிற போது, சிவமாதுடனே அனுபோகமதாய் சிவஞான அமுதே பசியாரி இருவோர் ஒரு ரூபமதாய். இரண்டு பேரும் கலந்து அந்த சிவனும் சக்தியும் ஒன்றுபடும் போது அது ஒரே ரூபமாக இருக்கு. இருவோர் ஒரு ரூபமதாய். இந்த இடத்துல தனக்கு அந்த நிலை வேணும் அப்படின்னு கேட்குறார். அடியேனும் அப்படின்னு அடுத்த வரிகளில் வருது. எனக்கு அந்த நிலையை நீ கொடுக்க வேண்டும். அந்த சிவசக்தி ஒன்றுபடுகின்ற அந்த சிவாத்வைத நிலைக்கு சிவ அத்துவித நிலை அப்படின்னு சொல்லுவா சைவ சித்தாந்தத்தில் சொல்கிற போது. அந்த அத்வைத நிலைக்கு நீ என்னை அழைத்து கொண்டு போக வேண்டும். அந்த சிவ அத்வைத நிலைக்கு போவதற்கு முன்பாக சிவஞானத்தை நான் வயிறார உண்டு, சிவஞானம் என்பதை என்னுடைய பசிகளெல்லாம் தீரும்படியாக அமுது போல உண்டு, சிவஞான அமுதே பசியாரி சிவமாதுடனே அனுபோகமதாய் இருக்கின்ற அந்த நிலையில் திகை லோகமெல்லாம் அனுபோகி, எல்லா லோகத்திலும் எல்லா விளங்குகின்ற எல்லா உலகங்களிலும் அனுபோகி இவனே என மால் அயனோடு அமரோர் இளையோன் எனவே மறையோத இறையோனிடமாய் விளையாடுகவே இயல் வேலுடன் மா அருள்வாயே. இந்த வரிகளில் முதல்ல கேட்டுடுறார், எனக்கு வந்து ஒரு ரூபமாதாய் இருக்கணும் அப்படின்னும், முருகா நீயும் நானும் வேற இல்லை, நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூபமாக இருக்கணும் அப்படின்னு கேட்குறார். நம்ம ரெண்டு பேரும் ஒரே ரூபமாக இருக்கணும்னு அந்த நிலை வரபோதும் அந்த முருகனை பார்த்து எல்லா தேவர்களும் வணங்குறார். இவனே மால் அயனோடு அமரோர் இளையோன் எனவே, அமரர்கள் தேவர்களும் மால் திருமாலும் எல்லாரும் இளையோன் எனவே, இவன்தான் முருகப்பெருமான் என்று மறை ஓத இறையோன் இடமாய் விளையாடுகவே. அந்த முருகப்பெருமான் என்ன பண்ணுறான், இறையோனிடம் அந்த சிவபெருமானிடம் விளையாடுகின்றவன். சிவபெருமானுடைய குழந்தை இல்லையா முருகன், அதனால் அவன் சிவபெருமானிடம் விளையாடுகின்றவன். அந்த விளையாடுகவே விளையாடி கொண்டிருக்கிறான், விளையாடுகவே என இறையோனிடமாய் அடியேனும் இயல் வேல் உடன் மா அருள்வாயே. நீ எப்படி சிவபெருமானுடன் விளையாடி கொண்டிருக்கிறாயோ, இவன்தான் இருப்பதிலேயே இளையவன் அழகன் என்று எல்லா தேவர்களும் அந்த முருகனை புகழ்ந்து பாடுகிறார்களோ, அதே போல என்னையும் பார்த்து எல்லாரும் வியக்க வேண்டும். என்னையும் பார்த்து எப்போ வியப்பார்கள், நான் உன்னோடும் ஒன்றாக கலந்த அந்த நிலையில தான், நானும் நீயும் நீயும் நானும் இன்றி ஏகபோகமாய் இருக்கும் நிலைன்னு சொல்கிறார் இல்லையா. நீ வேற எனாதிருக்க, நான் வேற எனாதிருக்க, ஒரு ரூபம் அதாய் ஒன்றாக இருக்கின்ற அந்த நிலை, எனக்கு உன்னோடு ஒன்றாக இருக்கின்ற அந்த நிலை வர வேண்டும். நான் அந்த சிவஞான அமுதத்தை உண்டு பசியாரி இருக்கிற போதும் நீயும் நானும் ஒரே ரூபமாக ஆயிடுவோம். இந்த ஒரே ரூபமாக இருக்கிற போது உன்னை எப்படி நீ சிவபெருமான்கிட்ட விளையாடி கொண்டிருக்கிறாயோ, சிவபெருமான்கிட்ட இருக்கிற உன்னை பார்த்து எல்லா தேவர்களும் பிரம்மாவும் விஷ்ணுவும் எல்லாரும் இவன் இளையோன் என்றும் அழியாதே இளமை கொண்டவன் அப்படின்லாம் புகழ்ந்து உன்னை பாடுறாளோ,
எப்படியெல்லாம் உன்னை புகழ்ந்து பாடுகிறார்களோ அந்த மாதிரி என்னையும் அடியேனும் என்னையும் பார்த்து பாடும்படியும் என்னையும் பார்த்து வியக்கும்படி ஆச்சரியப்படும்படி அனுபோகி இவனே, இவன் எல்லாவற்றையும் அனுபவிக்கின்றவன், எப்பேற்பட்ட உயர்ந்த பாக்கியம் இவனுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு அனுபவிக்க வேண்டும் என்று, அதற்கு நீ எனக்கு உன்னுடைய மா உன்னுடைய மயிலையும் அயில் உன்னுடைய வேலையும் தந்து என்னை காத்தருள்வாயாக. வேல் அயில் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஞானம், அந்த ஞானத்தை கொடு எனக்கு, சிவஞானம் அமுதே பசியாரி நான் இருக்கணும், அதற்கான ஞானம் உன்னுடைய வேல் தான் எனக்கு தர முடியும். அதே மாதிரி அந்த விந்து என்கிற தத்துவம், அது மயில், அந்த விந்து என்கிற தத்துவத்தை நான் உணர வேண்டும் என்றால், நாதமும் விந்துவும் கலக்க வேண்டும் என்று சொன்னால், உன்னுடைய வேலும் மயிலும் எனக்கு கிட்ட வேண்டும், என் கையில் நீ கொடுக்கணும். நான் அப்போது உன்னோட ஒரு ரூபமதாய், நானும் நீயும் வேற இல்லை அப்படிங்கிற அந்த உயர்ந்த அத்வைத நிலைக்கு நான் வந்து விடுவேன், அதற்கு நீ எனக்கு அருள் புரிவாயாக. தவலோகமெலாம் முறையோ எனவே தழல்வேல் கொடு போய் அசுராரை தலை தூள்பட ஏழ் கடல் தூள்பட மா தவம் வாழ்வுறவே விடுவோனே. தவலோகமெலாம் முறையோ என தவம் செய்கின்ற முனிவர்கள் நிறைந்த உலகத்தில், அந்த உலகத்தில் இருந்த தவ முனிவர்கள் எல்லாரும் முறையோ எனவே, இப்படி சூரபத்மன் எங்களை கஷ்டப்படுத்துவது சரியா, நீ அதை பார்த்து கொண்டிருப்பது சரியா எனவே என்று முறையிடும் போதும், தழல் வேல் கொடு அக்னி போன்ற அந்த வேலை கொண்டு அந்த அசுரர்களை, தழல் வேல் கொடு போய் அசுரரை தலை தூள்பட, அந்த அசுரர்களின் தலையானது தூள் தூளாகும்படி ஏழு கடல் தூள்பட ஏழு கடல்களும் வற்றி போகும்படியாக மா தவம் வாழ்வுறவே, உயர்ந்த மெய் ஞான தவம் சிறந்து விளங்குவதற்காக வேலை அனுப்பிய முருகப்பெருமானே, நீ வேலை அனுப்பி அந்த சூரபத்மனையும் அவரைகளைச் சேர்ந்த அந்த அசுரர்களையும் அழித்தபோது இந்த தவமானது, உயர்ந்த தவமானது இந்த பூமியில் நிலைத்து நின்றது. கவர்பூ வடிவாள் குரமாதுடன் மால் கடனாம் எனவே அணை மார்பாம் கடையேன் மிடிதூள்பட நோய் விடவே கனல் மால் வரை சேர் பெருமாளே. கவர்பூ வடிவாள், கவர்பூ அப்படின்னா இந்த இடத்துல வாழைப்பூ, வள்ளியுடைய கலர், வள்ளியுடைய மேனி நிறம் என்ன அப்படின்னு இந்த இடத்துல சொல்கிறார். குறப்பெண் இல்லையாவும் அதனால் அவளுடைய உடல் மேனி வந்து கவர்பூ மாதிரி இருந்ததுதான், அதாவது வாழைப்பூவோட நிறம் ஒரு ஒரு மாதிரியான வயலட் இல்லையா, டீப் வயலட், அந்த பர்பிள் அந்த கலரில் இருக்கான் அவள் உடம்பு. அந்த வாழைப்பூ நிறத்தில் இருக்கின்ற வள்ளியின் கவர்பூ வடிவாள் குரமாதுடனே, அந்த வள்ளி பிராட்டியுடன் மால் கடனாம் எனவே அணை மார்பா. ரொம்ப அழகான வரிகள் இதெல்லாம். எனக்கு இது கடமை, அவளுடைய அன்பின் காரணமாக வள்ளி சதாசர்வகாலமும் முருகனையே நினைத்து கொண்டிருந்தவள், முருகனையே முருகனை அடைய வேண்டும் என்பதற்காகவே குறப்பெண்ணாக வந்தவள். அப்பேற்பட்ட வள்ளியை கடன் இது என, என்னுடைய கடமை இது, என்ன கடமை, என்னையே நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த பெண்ணை, அந்த அடியார்களை கூப்பிட்டு போய் அவன் வந்து ஆட்கொள்வதில்லை, தானே போய் ஆட்கொள்ளுகின்ற அற்புதமான நிலை. அடியார்களுக்கெல்லாம்
எந்த இடத்துலலாம் மாசில் அடியார்கள் வாழ்கின்ற ஊர் தேடி சென்று அப்படின்னு ஒரு இடத்துல பாடுவார். எங்கே அடியார்கள் இருக்காளோ அவளையெல்லாம் தேடி தேடின்னு போவானாம். அதே மாதிரி வள்ளியை பற்றி சொல்கிற போதெல்லாம் அப்படி தான் சொல்லுவார். வள்ளியை தேடி கால் நோக நடந்து கால் பாதம் அதனாலேயே கருத்து போச்சு அப்படின்னு ஒரு பாடலில் சொல்லுவார். அந்த மாதிரி வள்ளியை தேடி சென்று ஆட்கொண்டவர். ஏன் வள்ளியை தேடி சென்று ஆட்கொண்டவர் அப்படின்னா, வள்ளி இடைவிடாமல் இவனையே முருகனையே நினைத்து கொண்டிருந்தாள். அவ்வாறு நினைக்கின்ற அந்த ஜீவாத்மாவை, இடைவிடாமல் அந்த பரமாத்மாவை நினைத்து கொண்டிருக்கிற ஜீவாத்மாவை, அந்த பரமானது தானே தேடி சென்று வலிய சென்று ஆட்கொள்ளும். அது வந்து அதுதான் அதனுடைய கடமையேமா, பரமாத்மாவோட கடமையே அதுவா. அததான் இந்த வரிகளில் அவ்வளவு அழகா சொல்றார். குரமாதுடன் மால் கடனாம் எனவே அணை மார்பான். இது என்னுடைய டியூட்டி, என்னுடைய பெரிய பொறுப்பு, இது என்னுடைய பெரிய கடமை இது அப்படின்னு தானே தேடி வலிய சென்று ஆட்கொண்ட முருகப்பெருமானே, வள்ளியை அணைக்கின்ற மார்பினை உடையவனே, கடையேன் மிடி தூள்படவே, நான் ரொம்ப கீழானவன், என்னுடைய வறுமை, மிடினா வறுமை, என்னுடைய வறுமை தூள்பட நோய் விட, இந்த பிறவி பிணி என்கின்ற நோய் என்னை விட்டு நீங்கும்படியாக கனல் மால் வரை சேர் பெருமாளே அப்படிங்கிறார். கனல்னா நெருப்பு, கனல் மால் அப்படின்னா திருவண்ணாமலை. திருவண்ணாமலை அக்னி க்ஷேத்திரம் இல்லையா, பஞ்சபூத ஸ்தலங்களில் திருவண்ணாமலை வந்து அக்னி க்ஷேத்திரம், சோனாச்சலம்னு பேர் உண்டு. இந்த இடத்துல வந்து அந்த சேஷாத்ரி சுவாமிகளோட ஒரு கதை ஞாபகம் வருது. ஒருத்தர் வந்து கிரிவலம் வந்துன்றதார். காலம்பரை 7 மணி போல் கிளம்பி கிரிவலம் வந்துட்டு சேஷாத்ரி சுவாமிகளை பார்த்து அப்போ கேட்குறார். சேஷாத்ரி சுவாமிகள் கேட்குறார், நீ ஏன் வெடிய காலம்பரை போய் கிரிவலம் பண்ணக்கூடாது, 3 மணி 4 மணி அப்படி போய் கிரிவலம் பண்ணணுமே, இந்த வெயிலில் ஏன் பண்ணுற அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்கிறார், அது ரொம்ப இருட்டாக இருக்குது, எனக்கு பயமாக இருக்குது, இருட்டில் வந்து கிரிவலம் வரத்துக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். அப்போது சேஷாத்ரி சுவாமிகள் தன்னுடைய மேலே இருந்த ஒரு துணியை அவரோட முகத்தில் அப்படியே வீசி போடுறார். அவர் கண்ணை மறைக்கிறது, கண்ணை மறைச்சிட்டு டக்குன்னு அவர் எடுத்த உடனே சொல்கிறார், ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், அது மலையே வந்து அக்னி மலை இல்லையா, மலையே ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறது, அந்த ஜோதி இருக்கிற போது இருட்டாக இருக்கும்னு சொல்லி நான் வடிகாலம்பரம் கிரிவலம் போகாமல் இருக்கேனே, என்ன ஒரு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு சொன்னாராம். அந்த மாதிரி ஜோதி ஸ்வரூபமாக இருப்பது இந்த திருவண்ணாமலை. அதை கனல்மால் வரைசேர் பெருமாளே, அங்கே இருக்கின்ற முருகப்பெருமானே, நீ என்னுடைய பிறவி பிணி தீர, என்னுடைய வறுமை தீர, எனக்கு உயர்ந்த ஞானத்தை அருள்வாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார் முருகாச்சாரம்.